தொடர்ந்து விரைவுச் செய்திகள். மத்திய அரசின் வேளாண் மசோதாக்களுக்கு எதிராக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் டெல்லியில் போராட்டம் நடைபெற்றது. கடந்த 9 மாதங்களாக டெல்லியின் எல்லைப் பகுதிகளில் பஞ்சாப் ஹரியானா மாநில விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனிடையே விவசாய சங்கங்கள் சார்பில் போட்டி நாடாளுமன்றம் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தினமும் நடைபெற்று வருகிறது. இதற்கு ஆதரவளிக்கும் வகையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் டெல்லி அஜ்மீர் கேட் பகுதியிலிருந்து நாடாளுமன்ற வளாகம் வரை பேரணி செல்ல முயன்றனர். அப்போது டெல்லி காவல்துறை அனுமதி வழங்காததால் டெல்லி ரயில் நிலைய வளாகத்திலேயே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் கே பாலகிருஷ்ணன், மதுரை எம்பி சு வெங்கடேசன், அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தின் பிஜு கிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காரணமாக கோவையில் தேசிய கொடி விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக தயாரிப்பாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை ராஜவீதியில் உள்ள தனியார் கதர் விற்பனையகத்தில் தயாரிக்கப்படும் கதர் தேசிய கொடி தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தற்போது அண்டை மாநிலமான கேரளாவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்திருப்பதாலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதாலும் இம்முறை போதுமான ஆர்டர்கள் கிடைக்கவில்லை என தயாரிப்பாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வரும் சுதந்திர தினத்தன்று தனி மனித இடைவெளியை பின்பற்றி தேசிய கொடியை ஏற்ற மத்திய மாநில அரசுகள் அனுமதித்தால் ஓரளவு கொடிகள் விற்பனை ஆகலாம் என தயாரிப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். கேரளாவில் வந்து கதர் துணி தேசிய கொடிகள் வந்து அதிக விற்பனையாகும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டும் கேரளாவிலும் லாக்டவுன் ஆனதுனால ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு 12,000 கோடிகளுக்கு அனுப்பிப்பட்டு பதிவிருக்கின்றன. மேலும் ஒரு 50,000 கோடிகள் வாங்குவார்கள் என்ற நம்பிக்கையில் தொழிலாளர்களாக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள புலிசிந்துலா அணையின் மதகு ஒன்று உடைந்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்ட போது தொழில்நுட்ப கோளாறால் ஒரு மதகு உடைந்தது. அதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. உடைந்த மதகிற்கு பதிலாக புதிய மதகு அமைக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் ஜேனிவாஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுற்றுலா பயணிகள் வார இறுதி நாட்களில் ஏற்காட்டிற்கு வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாக சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா தொற்று மீண்டும் மெல்ல மெல்ல அதிகரித்து வரும் சூழலில் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏற்காட்டிற்கு செல்ல தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பிற நாட்களில் ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கொரோனா தடுப்பூசி 2 தவணைகள் செலுத்தி இருக்க வேண்டும் அல்லது கோவிட் நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் என்றும் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு வருகிற 9ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது.